நெல்லைலைஃப் அன்புகளுக்கு இனிய காலை வணக்கம். என்னடா டிஎம் காலையிலேயே லைவ்ல வந்து போர் பண்றத நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான தகவல் சொல்றதுக்காகத்தான் நம்ம லைவ்ல வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு மிக முக்கியமானது ஒன்னு, நமக்கு எப்படியாவது அரசு வேலை கிடைக்காதா அப்படின்னு ஆர்வமா எதிர்பார்க்கறது தான். ஸோ அப்படி அரசு வேலை கிடைக்கணும்னா எங்கெங்க வாண்டட் இருக்கு, என்னென்ன ஜாப்லாம் கவர்மெண்ட்ல வாண்டட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அது சம்மந்தமாக உள்ள ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணதையோ பார்க்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் கூகுளில் போய் தமிழ் அண்ட் கைடு அப்படின்னு நீங்கள் அடித்தா போதும். அந்த தமிழ் அண்ட் கைடு நீங்கள் அடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் இந்தியாவுடைய நம்பர் ஒன் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட் போர்ட்டல். இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் வாண்டட் இருக்கு, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதனுடைய லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏஜ் என்ன, ரிலாக்ஸேஷன், அதுக்கு என்ன கல்வி தகுதி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகியிருக்கும். நம்பர் ஆஃப் போஸ்டிங் இது எல்லாமே பாருங்க. இப்போ இப்போ கரண்ட்ல வந்து இப்போ என்னென்ன ஜாப் வாண்டட் இருக்குங்கிறத இந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 45,284 போஸ்டிங் இருக்கு. 10th தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கு லாஸ்ட் டேட் 30/11/2021. அவருடைய லிங்க் தான் இருக்கு. ஸோ என்னென்ன ஜாப் வாண்டட் இருக்கு இந்தியா லெவல்ல, அதுல வந்து நமக்கு என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அப்புறம் லாஸ்ட் டேட் லிங்க். நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணிச்சுங்களேன், அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே வந்துருது. நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகும்னு நினைக்கக்கூடிய பையங்களுக்கு இந்த சைட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாருங்க அந்த கேட்டகரி என்னென்ன, என்ன லாஸ்ட் டேட், என்ன சைட்ல போய் பதியணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாப் வைஸா பிரிச்சும் கொடுத்துருவா. லாஸ்ட்ல நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், குவஸ்டின் பேப்பர் மாடல் இருக்கும், லிங்க் இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம் பதியணும்னா நேரம் டைரக்டா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கு பாருங்க, இந்த மேல நோட்டிபிகேஷன் எல்லாமே படிச்சுட்டு இதுலயே நம்ம லிங்க்ல போயிடலாம். இதே மாதிரி நீங்க பயிஞ்சு முடிச்சுட்டு இது ஹால் டிக்கெட்டும் இதே சைட்ல போய் பாத்துக்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண அவசியமே இல்லை. டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி, ஃபேஸ்புக் போற மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, டெய்லி காலையில வந்தவொடனே தமிழன் கைடு அப்படிங்க அடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் வாண்டட் இருக்குங்கிறத உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும், வீட்டில் உள்ளவங்க சொல்ல முடியும். எல்லா டீடைல்ஸுமே நல்லா இருக்கும். இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. இங்க பாருங்க டெய்லி அப்டேட் கூட இருக்கும். இன்னைக்கு 26/11 அந்த டேட்டுக்குள்ள லாஸ்டா உள்ளது, 26/11 வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்காங்க என்னென்ன ஜாப்லாம் வாண்டட் இருக்கு இந்திய அளவுல என்னென்ன இருக்குது. பாருங்க 25ஆம் தேதி என்னென்ன வாண்டட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து அரசு அலுவலர் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள், டெய்லி ஒரு 5 நிமிஷம் தமிழ் அண்ட் கைடு இந்தியா நம்பர் ஒன் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட் போர்ட்டல்ல போய் பாருங்க. நல்ல எந்த ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுது செலக்ட் பண்ணிட்டு அதை பதிஞ்சு நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும்னு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.